ஆபரேஷன் தாமரை 3.0 என்கிற ஒரு ஆபரேஷனை கையில் எடுத்திருக்கு இந்த கும்பல். இப்ப என்ன பண்றாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி மதச்சார்பற்ற ஜனதா தளம் தன்னை காப்பாத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இப்ப ரெண்டும் சேர்ந்துகிட்டு ஒரு உள்ளடி வேலையை, சதியை செயல் திட்டமா கொண்டு வரதுக்கு வேலை பாக்குறாங்க. களத்துல நின்னு ஜெயிக்கிறதுக்கு பதிலா கட்சியை உடைச்சு ஜெயிக்கிறதவே ஃபார்முலாவை வச்சுட்டு இருக்கு. அப்படிதான் மகாராஷ்டிராவில் செஞ்சாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவசேனையை உடைச்சாங்க, சரத்பவாருடைய கட்சியை உடைச்சாங்க. இப்போ ரெண்டு கட்சியும் நாலு கட்சி நாலு அஞ்சு துண்டா உடஞ்சு கிடக்கு. திமுக ஆட்சியை பாருங்கள், 48 மணி நேரத்தில் காலி பண்ணிடுவோம், நாலு நாளில் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு 2 வருஷமா புலம்பிட்டு இருக்கு இந்த கும்பல். வணக்கம் தோழர்கள். ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எப்போதும் நேர்மையாக அரசியலை சந்தித்ததே இல்லை, நேர்மையாக தேர்தலையும் சந்தித்ததே இல்லை. தங்களுடைய கேண்டிடேட்டை நிறுத்தி தாங்கள் மக்களுக்கு செய்ததை சொல்லி அவர்கள் ஓட்டு கேட்டதா சரித்திரமே இல்லை. அவங்க எப்போதுமே பின்கேட்டை உடைச்சிட்டு போய் ஒரு கட்சியை நாளா உடைச்சு அதில் பலவீனமாக இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கி ஆட்சியை வைப்பது அவங்களுடைய வழக்கமான ஃபார்முலா. தென்னிந்தியாவுக்குள்ளே அவங்க ஒட்டடியாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள், துடைத்து எறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த துடைச்சி எறியப்பட்ட இந்த கும்பல் இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, கர்நாடகத்தில் ஏற்கனவே ஆட்சியிலிருந்து ருசிகன்று இருக்கிறாங்கல்ல, அந்த ருசியில் எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அங்கே இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சி விட்டுட்டு எப்படியாவது 10 பேரை சில்லறையா பொறுக்கி கூட நாம் ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்ற சதிவேலையில் ஈடுபட்டு இருப்பதாக துணை முதல்வர் டிகே சிவகுமார் தெரிவிச்சிருக்கிறார். அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, ஆபரேஷன் தாமரை 3.0 என்கிற ஒரு ஆபரேஷனை கையில் எடுத்திருக்கு இந்த கும்பல் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை டிகே சிவகுமார் வெளியிட்டிருந்தார் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. இதில் என்ன அப்படின்னா, மீண்டும் குட்டிக்கலாட்டாவை ஆரம்பித்திருக்கிறது அங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பல். போன எலெக்ஷனில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், சட்டமன்ற எலெக்ஷனில் மண்ணை கவுச்சு பிஜேபி ரொம்ப ஓவராக சீனை போட்டவங்கலாம் அடி வாங்கிட்டு போனாங்க. பிஜேபியினுடைய முகமாக கருதப்படுகிற அமித்ஷா மோடியும் இங்கேயே டேரா போட்டு தங்கியும் அவர்களால் ஜெயிக்க முடியல. 14 அமைச்சர்கள் தோத்து போயிருக்கிறாங்க, டெபாசிட் வாங்காம நிறைய எம்எல்ஏக்கள் தோத்து போயிருக்கிறாங்க. அதுவும் நம்ம அண்ணாமலை அவர்கள் பொறுப்புல இருந்த அத்தனை தொகுதிகளும் தோல்வியை சந்திச்சு ரொம்ப கம்மியா ஜெயிச்சாங்க. இதுதான் அங்க இருக்கிற சூழ்நிலை. இதே மாதிரி மதச்சார்பற்ற ஜனதா தளம் அங்கே இதை விட மோசமான சூழல் போயிடுச்சு. மொத்தமா அத்தனை ஓட்டுகளையும் வேட்டையாடி எடுத்துச்சு காங்கிரஸ். அதற்கான வேலைகளை பாரத் ஜோடா யாத்திரையின் மூலமா அவங்க ஸ்டேபிளா வச்சிருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கூட பாரத் ஜோடா யாத்திரையில் அதிகமாக நடந்த இடங்களில் ஒன்று இங்கே கர்நாடக மாநிலம், உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக சீட்டை இழந்திருக்கு மதச்சார்பற்ற ஜனதா தளம். அது தன்னை தக்க வச்சே ஆகணும், குறைந்தபட்சம் கட்சியை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய சரிவை அது சந்திச்சுக்கு இந்த தேர்தலில், இவ்வளவு கேவலமாக அவங்க தோத்ததே கிடையாது. ஆண்ட பிஜேபியும் மிக கடுமையாக தோத்து போயிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி மதச்சார்பற்ற ஜனதா தளம் தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஒரு உள்ளடி வேலையை, சதியை செயல் திட்டமாக கொண்டு வரதுக்கு வேலை பார்க்குறாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லோக்கல்லாம் உட்காந்து பேசுனா தெரிஞ்சு போயிருமா, டெல்லியிலையோ பெங்களூர்லேயோ இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மாநிலத்திலையோ போய் உட்காந்து பேசுனா தெரிஞ்சிருமா. அப்போ எங்கே பேசலாம் அப்படின்னா, சிங்கப்பூர் போயிருக்கிறாங்க. ஆபரேஷன் சிங்கப்பூர், ஆபரேஷன் தாமரை என்பது பொதுவான ஒரு சொல்லு அவங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சட்டமன்றத்திலையும் ஆபரேஷன் தாமரைன்னு போட்டு முதல் ஜெயிச்சாங்க. ரெண்டாவது ஆபரேஷன் தாமரை 2.1 போட்டு கொஞ்சம் பேரை விலை கொடுத்து வாங்கி ஆட்சியை உடைச்சு அதில் தன்னங்களை தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன போட்டிருக்கிறாங்க, ஆபரேஷன் தாமரை 3.0 அடுத்த கட்டத்து வளர்ந்துட்டாங்க. ஸோ 3.0 அளவுக்கு வளர்ந்துட்டாங்கல்ல, அப்போ லோக்கல் இருக்க முடியாதுல்ல, சிங்கப்பூரில் போய் ஆபரேஷன் பற்றி டிஸ்கஷன் நடக்குது. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் தூக்கலாம், எத்தனை பேர் வந்தால் ஆட்சி அமைக்கலாம், ஆட்சி அமைக்கிறதால நாம் 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணலாம் என்ற ஒரு பெரிய சதி திட்டத்தை சிங்கப்பூரில் நடத்துறதுக்கான வேலைகளில் இந்த 2 கட்சிகளும் இணைந்திருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, டிகே சிவகுமார் பெரிய அளவில் திடுக்கிறவங்கள இன்னொரு விஷயம் சொன்னாங்க, டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியும் தகவல், நாங்கள் நுட்பமாக கவனித்து வருகிறோம், இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டார்.
டிக்கெட்டே புக் பண்ணிட்டாங்கயா, கிளம்புறாங்க. ஆப்ரேஷன் சிங்கப்பூர், இதுதான் இந்த ப்ராஜெக்ட் பேரு. கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காதுங்க இந்த காவி கும்பலுக்கு. களத்துல நின்று ஜெயிக்கிறதுக்கு பதிலா கட்சியை உடைச்சு ஜெயிக்கிறதவே ஃபார்முலாவை வச்சுட்டு இருக்கு. அப்படிதான் மகாராஷ்டிராவில் செஞ்சாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவசேனையை உடைச்சாங்க, சரத்பவாருடைய கட்சியை உடைச்சாங்க. இப்போ ரெண்டு கட்சியும் நாலு கட்சி நாலு அஞ்சு துண்டா உடஞ்சு கிடக்கு. இவ்வளவு கேவலமான சீப் பாலிடிக்ஸ் பண்றவங்க, சில்லறத்தனமான பாலிடிக்ஸ் பண்றதா இந்த கும்பலுடைய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஏற்கனவே மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேவகவுண்டு அவர்கள், அவரு அப்படி ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கதறிட்டாரு. நாங்க அப்படிலாம் பண்ணலங்க, நாங்க எதுவுமே பண்ணல, அந்த திட்டமே எங்க கையில இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அடிச்சார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போன பிஜேபியினுடைய தலைமை அமைச்சராக இருந்த, அதாவது சீஃப் மினிஸ்டராக இருந்த பசவராஜ் பொம்மை, அவர் என்ன பண்ணுறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில், நாங்கள்லாம் எந்த சதித்திட்டமும் போடலைங்க, கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஹரிபிரசாந்த் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, அவர் என்ன பண்ணுறாரு, முதல்வரை எப்படி இறக்கணும்னு எனக்கு தெரியும், முதல்வர் எப்படி காலி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பேசின விஷயம் வந்து வெளியே வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுச்சு காங்கிரஸ்காரன். அப்போ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, முதல்வரை எப்படி இறக்கணும் எப்படி காலி பண்ணணும்னா சிங்கிளாக இருக்கிற ஒரு எம்எல்ஏனால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த எம்எல்ஏ கூட இருக்கிற கை எது அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுடைய கையாக தான் இருக்கும். அப்போ இப்படி ஒருத்தர் வெளிப்படையாக பேச முடியும்னா உள்வேளை நடக்காமல் பேசவே முடியாது. ஆனால் பசவராஜ் பொம்மை என்ன சொல்கிறாரு, ஐயோ நாங்களாம் அப்படி இல்லைங்க, நாங்களாம் பயங்கர யோகியங்க, இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கங்க, மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்ய முடியாமல் காசு இல்லாமல் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு இன்னொரு புது உருட்டம் ஊட்டியிருக்கிறார். மக்களுக்கான திட்டமிடலை எடுத்த உடனே ஐந்து முக்கியமான திட்டங்கள் கையெழுத்து போட்டு மக்கள் கொண்டாடுகிற மாதிரியான வேலைகளை செஞ்சாங்க. திட்டமிடலில் வருகிற தவறுகளையெல்லாம் இப்போ திருத்திக்கிறதுக்கான வேலைகளையும் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற கும்பல் அங்கே காங்கிரஸ்க்குள்ள பலவீனமாக இருக்கிற அல்லது பதவி கிடைக்காம இருக்கிற பலரையும் தூண்டி விடுகிற வேலையில இன்னைக்கு இறங்கிட்டாங்க. இதில் பசவராஜ் பொம்மை என்ன சொல்கிறாருன்னா, நிறைய கடன் வாங்கிட்டாங்க அதான் குழப்பமாக இருக்கு, அதுதான் அந்த கட்சி குழம்பு போயிருக்குன்னு. உண்மை என்ன தெரியுங்களா, ஏழை மக்களுக்கு 20 கிலோ அரிசி கொடுக்குறேன் நாங்கள் இல்லையா, அந்த ஏழை மக்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிற அரிசியை ஒன்றிய அரசு தரமாட்டேன்ருச்சு. ஒன்றிய அரசு நான் காசு கொடுக்குறேன் எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க இந்த மாநில அரசு. நீ காசே கொடுத்தாலும் உனக்கு தரமாட்டேன்னு அந்த செயல் திட்டத்தை செய்யக்கூடாது, நீ மக்கள்கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு இது பண்ணி மற்ற முயற்சிகளின் மூலமாக அந்த அரிசியை கொடுப்பதற்கான வேலையில் இறங்கினார். எங்க நலத்திட்டங்களை செய்து பேர் வாங்கிடுவாங்களோ, ஆட்சியை தக்க வச்சுக்கிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல அச்சத்துல நடுக்கத்துல பிஜேபி இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் திசை திருப்ப பார்க்கிறார்கள். அவங்க ஆட்சி தோல்வி அடைந்த ஆட்சி. எது தோல்வி அடைஞ்ச ஆட்சி, வந்த உடனே 5 கையெழுத்து போட்டு மக்களை கொண்டாட வச்சுச்சு, வந்த உடனே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய புரட்டா இருக்கிற பாடங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிச்சு, வந்த உடனே எந்தெந்த உயர் அதிகாரிகள்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருக்கிறாங்களோ செல்லையில் அடிச்சு தூக்கி வெளியே எரிஞ்சிருச்சு. இப்படியான சில பல அதிரடி நடவடிக்கைகள் தான் இவங்களுக்கு உறுத்துது. இப்படியே விட்டோம்னா பெரிய அளவில் ஆயிரும்னு. இன்னொன்னு, லஞ்ச ஒழிப்புல போய் சோதனை நடத்தும் போது ஒரே ஒரு தாசில்தார் வீட்டில் 1000 கோடி ரூபாய் எடுத்தாங்க. 1 கோடி 2 கோடி இல்ல, ஒரு தாசில்தார் வீட்டுல 1000 கோடி. அதிர்ச்சியா இருந்துச்சு அரசாங்கத்துக்கு. இவங்க ஆட்சி அவ்வளவு லட்சணமான ஆட்சி, பிஜேபி ஆட்சி. அங்க டெண்டர் விடும்போது 40% வாங்கி தின்னு டெண்டர் எடுத்தவர் வேலை செய்ய முடியாம தற்கொலை பண்ணிட்டு செத்தாரு. இவங்க ஆட்சி அவ்வளவு சூப்பர் ஆட்சி, பிஜேபி ஆட்சி. இந்த லட்சணத்துல ஆட்சியில் பிரச்சனை இருக்கிறது எனவே அப்படின்னு உருட்டுறாரு பசவராஜ் பொம்மை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் கூட இந்த உருட்டல் நிறைய நடக்குது. திமுக ஆட்சியை பாருங்கள், 48 மணி நேரத்தில் காலி பண்ணிடுவோம், 4 நாளில் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு 2 வருஷமா புலம்பிட்டு இருக்கு இந்த கும்பல். அதுலேயும் நம்ம அண்ணாத்த எச்சராஜாலாம் புலம்போ புலம்புன்னு புலம்புறாரு, எப்படா முடின்றாரு. சுப்பிரமணிய சுவாமி அதை விட கதறாரு. அப்ப இந்த கும்பலுக்கு என்ன வேலைன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கண்ணை உறுத்துது, திருட்டுத்தனம் பண்ணி பின்கேட்டு வழியா உடச்சிக்கிட்டு உள்ள வந்து வளர்ந்திருக்கிற ஒரு கட்சியை உறிஞ்சு அந்த கட்சியை காலி பண்ணி தன்னை வளர்த்து கொள்ளுகிற சித்தாந்தம் கொண்டவர்கள்லாம் காவிங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா பீகார்ல பல கட்சியை முடிச்சு விட்டாங்க. பீகார்ல இன்றைக்கு இருக்கிற எதிர்கட்சிகளினுடைய கூட்டணி ஆட்சி அங்க இருக்கு, அவ்வளவு குளறுபடிகளை செஞ்சு வச்சிருக்கு பிஜேபி, தொடர்ந்து பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கும்பலுடைய வேலையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசை காலி பண்றது, அந்த அரசை உரை இல்லாம ஆக்குறது, ஒடுக்குறது, பொய்யான தகவல்களை
பரப்பிக்கிட்டே இருக்கிறது அந்த அரசு குறிக்கு. இங்க அண்ணாமலை எக்ஸல் சீட்ல உட்காந்துக்கிட்டு ஊர்பட்ட வேலையை பரப்புனார்ல, அந்த லட்சணத்துல பரப்பிக்கிட்டே இருக்கிறது. ஆக இன்றைக்கு ஒரு பரபரப்பான சூழல் இங்க கர்நாடகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள இந்த ஆட்சியை முடிச்சு விடணுன்றக்காக அத்தனை உள்வேலைகளையும் கையில வச்சுக்கிட்டு, அதனாலதான் இங்கே உள்ளடி வேலை பார்த்து காவிகளுக்கு உதவி செஞ்ச போலீசனுடைய உயர் அதிகாரியா இருந்தவங்க தூக்கி சிபிஐனுடைய இயக்குநரா போட்டிருக்காங்க. எதுக்கு சிபிஐ இயக்குநரா பண்ணோம்? ஏன்னா சிபிஐ வச்சு அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கலாம்ல, அந்த வேலையைத்தான் இந்த கும்பல் செய்யறதுக்கான வேலையெல்லாம் இறங்கி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதனுடைய அடிப்படையில தான் இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று களம் இறங்கி இருக்கிறார்கள். காங்கிரஸ்காரங்க கவனமா இருக்கணும், என்ன முரண்பாடு இருந்தாலும் உட்கார்ந்து பேசி சரி பண்ணிக்கணும். இந்த கும்பலுக்கு வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது. தென்னிந்தியாவுக்குள்ளேயே இவர்கள் இல்லை என்கிற அசிங்கத்தோடையே இந்த கும்பல் அரசியல் அனாதையாகி வெளியே போகணும். வர நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிந்தியாவில் இன்னும் அடிச்சு இவங்களை காலி பண்ணி தூக்கி எறிகிற வேலையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கோலு. உள்ளூர் சண்டைக்குள்ள இவனை உள்ள விட்டுறக்கூடாதுன்றதான் நாம கர்நாடக காங்கிரஸ்க்கு சொல்லக்கூடிய அறிவுரை.